என்ற அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கின்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். தீபா, வணக்கம். ஏற்கனவே அங்கன்வாடி பணிகளில் வந்து கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்த பெண்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீடு என்ற அரசாணையை 2 நாட்களுக்கு முன்புதான் நாம் பார்த்தோம். இப்பொழுது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்ற மற்றொரு ஒரு அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு முன்னுரிமை அளிக்கப்படும் என சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் சரி, ஆளுநர் உரை மற்றும் மானிய கோரிக்கையிலும் வந்து அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழக அரசு இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. இந்த அரசாணையை பார்த்திருக்கையானால் வேலை வாய்ப்பு மற்றும் நாளிதழ் விளம்பரங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் நேரடி பணி நியமனங்கள் இடஒதுக்கீடு அளிக்க தெரிவித்திருந்தது. அந்த வழியில் பார்த்திருக்கையென்றால் தமிழ் வழியில் பயின்றவர்கள் அரசு பள்ளியில் பயின்றவர்களுக்கு அரசு பதவிகளுக்கான வேலை வாய்ப்பின் முன்னுரிமை வழங்குவதை அரசு உறுதி செய்யும் என ஆளுநர் உரையிலே தெரிவிக்கப்பட்டது. அது சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் மீண்டும் மானிய கோரிக்கை தற்போதும் தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தற்போது இந்த அரசை வெளியிட்டிருக்கிறது. கொரோனா, இது மட்டுமல்லாமல் கொரோனாவால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகள், அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு சுழற்சி முறையில் இடஒதுக்கீடு அளித்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் தற்போது அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, போரில் உடல் தகுதியில் இழந்த அதாவது இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவைகள், கலப்பு திருமணம் தம்பதியினர் ஆகியோரும் சுழற்சி முறையில் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரிவுக்கும் வரிசை எண்கள் ஒதுக்கீடுபட்டு ஒவ்வொரு முறையும் சுழற்சி முறையில் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே பார்த்ததில் என்றால் இது தொடர்ந்து வந்து மாநில கோரிக்கையிலும் சரி, அது மட்டுமல்லாமல் ஆளுநர் உரையிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்திருக்கின்றால் குறிப்பாக வேலை வாய்ப்பு வழியாக நிரப்பப்படுகின்ற அரசு பணியிடங்களில் அதாவது கொரோனா தொற்றால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், முதல் தலைமுறையின் பட்டதாரிகள், தமிழ் அரசு பள்ளிகளில் தமிழ் முறையில் பயின்ற அவர்கள், இவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கப்படும். அதை இடஒதுக்கீடு அடிப்படையில் இவர்களுக்கு வந்து வழங்கப்படும் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்தனர். அந்த அடிப்படையில் பதிவிட்டிருந்தால் தற்போது இந்த அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. நன்றி தீபா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.